திரு ஸ்ரீராம் சேஷாதிரி உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அடிப்படையில் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இன்றைய தினம் அவர்களுக்கான ஒரு ஓட் பேஸ்ன்றது கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருந்திருக்குது. ஆமாம், மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து அவர்கள் கிட்டத்தட்ட 5% மேலே வாக்கு வங்கி எல்லாம் பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் குறைந்திருக்குது. இருந்தால் கூட அவர்களுடைய பலம்ன்றது தென் மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர்களது தனியாக அமமுக போட்டியிட்டதுனால தான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரு தோல்வியை அதிமுக தழுவியது அப்படின்ற ஒரு கணக்கெல்லாம் இருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது இவர்களுடைய போராட்டம், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போது ஒரு 80% ஐ உட் சே ஏடிஎம்கே பிஜேபி அந்த என்டிஏ கூட்டணி ஃபைனலைஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. சரி, ஏன்னா இன்னும் சீட் ஷேரிங் அதெல்லாம் வரும்போது தான் மீதி 20% பற்றி பேச முடியும். ஒரு பிரைமா ஃபேஸி அவர்கள் இருவரும் ஒன்றாக வருவது என்பதை இப்போதைக்கு தெரிகிறது. அப்போது ஓபிஎஸ்சியும் டிடிவி தினகரனையும் உள்ளே சேர்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுல தான் வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் இவர்களை சேர்க்க வேண்டும் என்று தான் இருப்பார்கள். நான் 2021 போது அந்த க்ளோஸ் டைலாக்ஸ் முதல்ல நான் வந்து ஒரு ப்ரீவி டு தட் க்ளோஸ் டைலாக்ஸ் ஒரு நாளில் வந்து டிடிவி தினகரன் வந்து உள்ளே வந்து வெளியில் போக வேண்டிய அது வரப்போறாருன்னு இருந்தது. ஒரு நாளில் வந்து நிலைமை மாறிச்சு. கூட்டணியில் முனைப்பு கட்டினாங்க டிடிவி தினகரன் உள்ளே கொண்டு வரதுக்கு பாஜக பெருமுயற்சி எடுத்து ஆல்மோஸ்ட் கன்வின்ஸும் எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி, ஒரு அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் என்னென்னா, எடப்பாடி அவர்கள் மோடியிடம் கட்சி தன் கையில் இருக்கும் என்ற உத்தரவாதத்தை அவரால் கொடுக்க முடியுமான்னு கேட்டதாக, அது அன்கன்ஃபார்ம்டு, இது வரைக்கும் யாரும் அது வந்து உண்மையான்னு சொல்ல முடியாது. அதை வந்து யாரும் உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு பாஜக எப்படி கொடுக்க முடியும்? அதனால் வந்து அந்த கொஸ்டினே அந்த கொஸ்டினே வந்து ஆன்சர் பண்ணப்படவில்லை. அதனால் டிடிவி வேண்டாம் என்று சொன்னதாக ஒரு கேள்வி. பட் அதை தவிர எடப்பாடி அவர்களுக்கு 2021 வந்து ஆட்சி போனாலும் பரவாயில்ல, கட்சி தன் கையில் இருக்கணும்ன்ற ஒரு இதில் இருக்கார். விச் இப்போ அவருடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ப்ரூவ் ஆயிருக்கா அவரை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் டிடிவி தினகரன் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருப்பாரான்னா, ஒரு கண்டிப்பாக ஒரு 2-3 சின்ன குறுக்கெடுக்கு, ஒரே ஒரு சின்ன விஷயம், நீங்கள் சொன்னதோடைய கிளாரிஃபிகேஷனுக்காக தான். நீங்கள் அதாவது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு காரணியாக இருக்கலாம் அப்படின்னு யூகங்கள் சொல்லுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அந்த 21 தேர்தலில் டிடிவி வராதுக்கு ஒருவேளை இந்த முறையும் இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் வந்து டிடிவி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வம் அழைக்காமல் இருப்பதற்கும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அதுக்கு வரானா? அந்த முறை கண்டிப்பாக எடப்பாடி தான் காரணம். அவர் ஒருவேளை இருக்கலாம்ல, கண்டிப்பா அவர் தான் காரணம் டிடிவி உள்ள வராம இருக்கிறதுக்கு. தடுத்தது அவர் தான். பிகாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியிலோ எந்த விதத்திலயுமே வந்து அதிமுக பிரிஞ்சு சென்றவர்களை சேர்க்கறதுக்கு ஒரு அவர் மனநிலையில் இல்லை. இப்பொழுது பொறுத்த வரைக்கும் பாஜகவும் அதிமுகவும், இப்போதைக்கு அதிமுக என்பது என்ன, எடப்பாடி தான் அதனுடைய தலைவர் பொதுச் செயலாளர். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓபிஎஸ்சியோ இல்லைன்னா டிடிவி தினகரனோ என்டிஏ உள்ள திருப்பி கொண்டு வரும் வரை இவர்கள் வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை உடைக்க வேணாமே சொல்லிட்டு பாஜக இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். அது வந்து இந்த பக்கத்துலேயே ஒரு ப்ரெஷர் இருக்கும்னு எனக்கு தோணலை. இருந்தாலும் அதிமுக சைட்லேயே வந்து பலருக்கு வந்து பாஜகவோட கூட்டணியில் இருப்பதற்கு விருப்பம் இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கு. தனிப்பட்ட முறையில் நான் ஒரு அரசியல் ஆய்வாளராக பாஜக அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு தான் வந்து அதனுடைய பெரிய கெயின். இப்போ அண்ணாமலை செய்யக்கூடிய நடப்பயணமாகட்டும், இதுலேருந்து வரக்கூடிய சப்போர்ட் எல்லாமே பாஜக ரீப் பண்ணுறத விட எடப்பாடிக்கு தான் அதனுடைய பயன் அதிகமாக போய் சேரும்னு பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே வந்து எடப்பாடி என்பவர்னுடைய ஒரு செல்வாக்கு அதிமுக அண்டர் ஜெயலலிதா இருந்ததை விட கொஞ்சம் சரிவு தான் இருக்குது. அது வந்து உண்மைதான், அதை வந்து யாரும் மறுக்க மாட்டாங்க, எடப்பாடி அவர்களும் அது மறுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு பாஜக உதவும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ப்ளஸ் இதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 சீட்டாவது வெற்றி பெறணும். ஏன்னா உங்களுக்கு டிஎம்கே கூட்டணி இன்டாக்டாக இருக்கும் பட்சத்தில் இட்ஸ் அ ஃபார்மிடபிள் காம்பினேஷன். ஏன்னா அவங்களுடைய நம்பர்ஸ் அவங்க பக்கம் இருக்குது, கெமிஸ்ட்ரி அவங்க பக்கம் இருக்குது. அந்த ஃபார்மிடபிள் காம்பினேஷனை வந்து நீங்கள் டிஃபீட் பண்ணணும்னா யூ நீட் அ பெரிய லார்ஜர் கூட்டணி வேணும். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த திமுக மேலே இருக்கக்கூடிய சில எதிர்ப்புகள் இல்லைனா வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி அதிருப்திகள் இதெல்லாம் கூட அவங்க வந்து 39 சீட்லையும் தோக்கக்கூடிய அளவுக்கு அந்த அதிருப்தி இன்னும் வளரல. அதனால வந்து இல்லை, அப்போ நீங்கள் சொல்கிறதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்குல்ல. நீங்கள் வந்து திமுக ஒரு பக்கம் பலமாக இருக்குது, கூட்டணியோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது அப்படின்றீங்க. இன்னொரு பக்கத்தில் வந்து பாஜக தனியாக தான் நிற்கணும், ஏன்னா தனியாக நின்னா ஒருவேளை எடப்பாடிக்கு தான் அந்த பலம் சேரும்ன்றது சொல்லி. அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து அது பிளெண்ட் ஆகணும். ஒரு தேர்தலுக்கு ஒண்டிதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தென் பாமக நிகழ்ந்தது தான் நடக்கும். இங்கே
ஏன்னா அவங்க ஒரு ஒரு தேர்தலுக்கும் மாறி மாறி போனாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு ஒரு பியாண்ட் அ பாயிண்ட் அவங்க ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் ஆனாங்க. பாஜக தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்றால் அவர்களுடைய சைஸ் என்னன்னு தெரியணும். 2.6% அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அது 2.6% பார்ட்டியா, 8% பார்ட்டியா, 15% பார்ட்டியான்றது அவர்கள் செய்ய முடிவு செய்ய வேண்டும். இப்பொழுதும் அதிமுகவுடன் ஒரு கூட்டணி அமைந்து அதில் வந்து ஒரு 10-15 வெற்றி பெறுகிறாரன்னா, எடப்பாடி அவர்கள் நான் 40 வெற்றி பெற்றிருப்பேன், பாஜக கூட இருந்தனால தான் எனக்கு இப்போ 20 சீட்டு போச்சுன்னு கூட பிளேம் பாஸ் பண்ண முடியும். நான் பண்ணுவாருன்னு சொல்லலை, பண்ண முடியும். அதனால் வந்து உங்களுக்கு பாஜக தன்னுடைய ஸ்திரத்தன்மையை இந்த தமிழ்நாட்டில் அவர்கள் வளர வேண்டும் என்றால் முதலில் அவர்களுடைய உயரம் தெரிய வேண்டும். சரி, இப்படி இப்படி புரிஞ்சுக்கிறேன். அப்போ 2024 ஒருவேளை பாஜக தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, பாஜக நீண்ட காலமா வளரணும் அப்படின்ற ஒரு நீண்ட கால திட்டத்தோட பயணிக்கணும்னா தனியா இருக்கணும். பாஜக தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வெல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, பரவாயில்ல, தனியா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய இதே திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும் பட்சத்தில் பாஜக அதிமுக இருவரும் ஒன்னா சேர்ந்து இருந்தாலும் பாஜகவுக்கு ஒரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வின் பண்ணலாம். அந்த 15 வின் பண்றாங்கன்னு ஒரு அசம்ஷன் வச்சுப்போம், ஒரு இதுக்கு அந்த இந்த ஆன்டி இன்கம்பன்சி இந்த பர்சன்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணி, அதுல ஒன்னோ ரெண்டோ தான் பாஜக வின் பண்ணும், மீதி எல்லாம் அதிமுக தான் போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லைனாலுமே ஒரு சீட்டு வெற்றி பெறுவதற்கு பாஜக தனியாக நின்றாலும் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. கன்னியாகுமரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அங்க அதிமுகனுடைய இன்ஃபுளுன்ஸ் இல்லாமே உங்களால் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அதே பலத்தோட. நீங்க போடக்கூடிய கணக்கு பாஜக தேசிய தலைமை ஒருவேளை போடலையோன்னா இல்ல, ஏன்னா நீங்க அந்த 1-2 சீட் சொல்றீங்கல்ல, பாஜக ஒருவேளை 1-2 சீட்டா பாக்கல, கூட்டணிக்கு 15 சீட்டு, அவங்க என்டிஏ 15 சீட்டு, 15 சீட்டுன்னு பாக்குறாங்க. அதனால தான் ஒருவேளை டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் திருப்ப ஒதுக்கி வச்சிட்டாங்களோ. அதான் சொல்றேன், நான் ஒரு அவுட் சைடரா நான் இன்ஃபுளுசரா பாக்கும்போது நான் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாக்குறேன். பாஜகவில் இருப்பவர்களுக்கு இது 2018 இதே தான் நடந்தது. அவர்கள் வந்து 19 ஆட்சி அமைக்க முடியாது என்ற ஒரு கலக்கத்தை ஒரு ஊடகங்களோ இல்லை மற்ற பேசு இது ஆராய்ச்சியாளர்களோ இல்லை இந்த மாதிரி ஒரு அனலிஸ்டோ சொல்ல சொல்ல அவங்களுக்கு ஒரு தயக்கம் வருது. அப்போ நம்ம வந்து எவ்வளோ கூட இருந்தாலும் பரவாயில்ல 15 சீட்டுன்ட்டு நான் அதுக்கு தான் கவுண்டராக நான் என்ன இந்த ஆர்கியூமெண்ட் சொல்லும்போது கவுண்டராக என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு இந்த 15 சீட்டு இருந்தால்தான் 272 ஒரு கூட்டணியோட கிராஸ் பண்ண முடியும்னா, உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பிஜு ஜனதா தள் இருக்கு, ஒய்எஸ்ஆர்சிபி இருக்கு, சந்திரபாபு நாயுடு இருக்கு. இன்னும் தேவை என்றால் ஒரு காலகட்டத்தில் திமுக சப்போர்ட் இருந்தா தான் ஆட்சி அமைக்க முடியும் என்றால் திமுகவும் சப்போர்ட் பண்ணும்ன்றது தான் ஒரு ஆர்கியுமெண்டா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஒரு புது கணக்கை வைக்கிறீங்க, இல்ல கணக்கு இல்ல, கூட்டணி நம்ம வேற கூட்டணி பேசிட்டு இருக்கோம், நீங்க இன்னொரு கூட்டணி. இப்பவும் பாருங்கல, ஒய்எஸ்ஆர்சிபி வந்து அந்த புது கூட்டணி இந்த குரூப் ஆஃப் டாட்ஸ் இந்தியால சேரல, அதே மாதிரி பிஜு ஜனதாவும் அந்த குரூப் ஆஃப் டாட்ஸ் உள்ள இல்ல, உங்களுக்கு சந்திரபாபு நாயுடுவும் அங்க இல்ல, ஈவன் பிஆர்எஸும் இல்ல, தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி ஆர் ஜேடிஎஸ் இல்ல, ஜேடிஎஸ் இல்ல, ஜேடிஎஸ் அது ஒரு சின்ன ரெண்டு மூணு வச்சுக்கோங்களேன். ஜேடிஎஸ் ஆனா என்டிஏக்குள்ள வருவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. இப்போ ஐ எம் ஹோப்ஃபுல் ஆஃப் தட் குமாரசாமி வந்து அங்க வருவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஆனால் ஸ்ட்ராங் ஹோல்டா உங்களுக்கு உங்களுக்கு ஒரிசாலையோ ஆந்திர பிரதேஷ்லயோ இல்ல இங்க தெலுங்கானாலயோ இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாஜகவோட. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இந்த பக்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன்.